வணக்கம் நண்பர்களே, வின்னிங் எட்ஜில் இன்றைக்கி பார்க்க போகிறது டெய்லி ஃபேக்ட் ஃபார் மார்ச் 9. ஸோ ஃபஸ்ட்டு ஃபேக்ட்டு, மார்ச் 9 2005 சச்சார் கமிட்டி அப்பாயின் பண்ணாங்களாம். அப்போ ஒரு கமிட்டி அப்பாயின், ஒரு கமிட்டியை பற்றி படிக்கும்போது கமிட்டியோட சேர்பர்சனோட நேம் ஃபுல்லாக எனக்கு வேணும், ஆல்ரெடி சர்காரியா குழுவின் தலைவர் யாருன்னு கேள்வி கேட்டுட்டு, ஸோ 4 ஆப்ஷன்லையும் சர்காரியான வார்த்தை இருக்கும், அந்த ஃபுல் நேமை வந்து அவங்க எதிர்பார்க்குறாங்க. அப்போ சர்காரியா குழு பற்றி பேசினோம்னா அது ஆர்எஸ் சர்காரியா, ரஞ்சித் சிங் சர்காரியா, இங்கே சச்சார் கமிட்டின்னு பேசி வச்சுருப்போம். அப்போ சச்சார் குழுவின் தலைவர் யாருன்னு கேட்டோம்னா ராஜேந்தர் சச்சார். 2005 மார்ச் 9 கமிட்டி அப்பாயின் பண்ணாங்க. அந்த கமிட்டியோட நோக்கம் என்னென்னு கேட்டோம்னா, டு ரிவ்யூ தி சோசியோ எக்கனாமிக் அண்ட் எஜுகேஷனல் ஸ்டேட்டஸ் ஆஃப் முஸ்லீம்ஸ் இன் இந்தியா, இந்தியாவில் முஸ்லீம் மக்களின் சமூக பொருளாதார கல்வி நிலை குறித்து ஆய்வு செய்வதற்கு தான் அந்த குழு அமைக்கப்பட்டது. அவர்களின் பின்தங்கிய நிலை குறித்து அரசாங்கத்தை சுட்டிக்காட்டியது இந்த அறிக்கை. ஸோ அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்ட வருஷம் 2006. இதில் கவனிக்க வேண்டிய பாயிண்ட் என்னென்னா, இந்த குழுவில் தலைவரையும் சேர்த்து 7 பேர் இருந்தாங்க, அதில் ஒரு பெண் கூட இல்லை அப்படிங்கிறது தான் முக்கியமான கிரிட்டிசிசம். அப்போ விமன்ஸோட, மீன்ஸ் முஸ்லீமோட ஸ்டேட்டஸ் பற்றி பேசும்போது விமனுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும், அந்த கமிட்டியில் ஒரு விமன் கூட இல்லை அப்படிங்கிறத கிரிட்டிசமாக சொல்லி வச்சுருப்பாங்க. ஸோ சச்சார் கமிட்டி அப்பாயிண்டட் இன் மார்ச் 9 2005. இதே மாதிரி மைனாரிட்டி வெல்ஃபேருக்காக இன்னொரு கமிட்டி போட்டு வச்சுருப்பாங்க 2004, அது டு ரிவ்யூ தி ஸ்டேட்டஸ் ஆஃப் லிங்குவிஸ்டிக் அண்ட் ரிலீஜியஸ் மைனாரிட்டின்னு கொடுத்து வச்சுருப்போம், அதுக்கு ரங்கநாத் மிஸ்ரா கமிட்டின்னு சொல்லணும். இங்கே பேச சச்சார் கமிட்டி, ஸ்டேட்டஸ் ஆஃப் முஸ்லீம் கம்யூனிட்டி மட்டும் பேசுவோம் 2005. அண்ட் 2004 சொல்லக்கூடிய ரங்கநாத் மிஸ்ரா கமிட்டி, அது ரிவ்யூ தி ஸ்டேட்டஸ் ஆஃப் லிங்குவிஸ்டிக் அண்டு ரிலீஜியஸ் மைனாரிட்டி, மொழிவாரி மற்றும் மதம் சார்ந்த சிறுபான்மையினர்களின் நிலை குறித்து ஆய்வு செய்ய ரங்கநாத் மிஸ்ரா கமிட்டி 2004 அப்பாயின் பண்ணியிருப்பாங்க. 2007 தான் ரிப்போர்ட் வந்திருக்கும். ஆனால் 2005 இருக்கக்கூடிய முஸ்லீம் நிலை குறித்து ஆய்வு செஞ்ச குழுவோட அறிக்கை 2006 அரசுக்கு சமர்ப்பிக்கப்பட்டது. ரைட், அடுத்து பேச வேண்டிய முக்கியமான ஆளுமே தேவிகா ராணி சௌத்ரி, ஆர் தேவிகா ராணின்னு சிம்பிளாக கோட் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் லேடி ஆஃப் இந்தியன் சினிமா. ஸோ இவங்களை பற்றி பேச வேண்டிய முக்கியமான பாயிண்ட்டு, தாதா சாஹிப் பால்கே விருது பெற்ற முதல் நடிகை, முதல் ஆளுமை இவங்க தான். ஸோ 1958 பத்மஸ்ரீ விருது அவங்க வாங்கியிருப்பாங்க. 69 தான் இந்தியாவில் சினிமா துறையின் உயரிய விருது என்று அறியப்படுகிற தாதா சாஹிப் பால்கே விருது உருவாக்கியிருப்பாங்க. அதே ஆண்டில், அந்த விருது உருவாக்கப்பட்ட அதே ஆண்டில் விருது பெற்றவர் என்ன, தேவிகா ராணி. ஸோ முதல் பெண் மற்றும் விருது பெற்ற முதல் ஆளுமை, தாதா சாஹிப் விருது பெற்ற முதல் ஆளுமை இவங்க தான். அதுக்கடுத்து இவங்களோட பயோகிராஃபியை கிஷ்வர் தேசாய் அப்படிங்கிற 2020 ரிலீஸ் பண்ணார், த லாங்கஸ்ட் கிஸ் த லைஃப் அண்ட் டைம்ஸ் ஆஃப் தேவிகா ராணின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த மாதிரி எமினன்ட் பீப்புள்ஸ், சினிமா, ஸ்போர்ட்டு, பொலிட்டீஷியனு, இந்த மாதிரி ஆளுமைகள் தங்களுடைய ஆட்டோபயோகிராஃபி ரிலீஸ் பண்ணுவாங்க, ஆர் அந்த ஆளுமைகள் தொடர்பான பயோகிராஃபி ரிலீஸ் ஆகும், ஆர் மெமோயர்ஸ் அவங்களோட நினைவு குறிப்பு ரிலீஸ் ஆகும். அப்படி ரிலீஸ் ஆகும்போது அதெல்லாம் தெளிவாக பார்த்து வச்சுக்கிறது நல்லது, உடனே கேள்வியில் வர ஆரம்பிக்கும். அப்போ ரீசெண்டாக இருக்கக்கூடிய ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டி தான் ரிலீஸ் பண்ணுற ஆட்டோபயோகிராஃபிஸில் நம்ம பார்த்து வச்சுக்கிறது நல்லது. அடுத்தது மார்ச் 9 ஒரு ஃபேமஸ் பர்சனாலிட்டி பொலிட்டீஷியனுக்கு பர்த் அனிவர்சரி, சசி தரூர். சிவர் அடிக்கடி நியூஸில் பார்த்துருப்போம். ஸோ காங்கிரஸ் கட்சியில் முக்கியமான ஆளுமை. இப்போ மல்லிகார்ஜுன கார்கே தேர்வாக இருக்கிறார் இல்லையா, ஸோ இவரை எதிர்த்து காங்கிரஸ் கட்சியில் தலைவராக போட்டியிட்டவர் சசி தரூர். இவர் தோற்றார், மல்லிகார்ஜுன கார்கே காங்கிரஸ் கட்சியின் தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். இந்த சசி தரூர் பற்றி நம்ம பேச வேண்டியிருக்கு, ஏன்னா முக்கியமான சில புத்தகங்கள், இவர் எப்பெல்லாம் புத்தகம் எழுதுறாரோ அதெல்லாம் ட்ரெண்ட் ஆகிற மாதிரி இருக்கும், எக்ஸாம்ஸில் ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்கும். அப்போ என்னென்ன புக்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி அவரை பற்றின ஒரு சில குறிப்புகள் பார்த்து வச்சிடலாம். ஸோ இவர் பாராளுமன்றத்தில் வேதியியல் மற்றும் உரங்கள் துறை தொடர்பான குழுவின் பாராளுமன்ற குழுவின் தலைவராக இருக்கிறார். ஸோ பார்லிமெண்டரி பேனல் ஆன் கெமிக்கல் அண்ட் ஃபெர்டிலைசரோட சேர்பர்சன் சசி தரூர். அதற்கடுத்து இவருடைய படைப்புகள் மூலமாக சர்வதேச அளவில் தேசிய விருது, சர்வதேச அளவில் முக்கியமான விருதுகள்லாம் வாங்கியிருக்கிறாரு. அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது காமன்வெல்த் ரைட்டர் ப்ரைஸு, அது எதுக்காக நடந்தால் த கிரேட் இந்தியன் நாவல் அப்படிங்கிற புத்தகத்துக்காக ரொம்ப முக்கியமானது. ஸோ இவர் நிறைய புத்தகங்கள் இருந்தாலும் அடிக்கடி பேப்பர் எக்ஸாமில் பார்த்தது ரிப்பீட்டடாக அந்த புக்ஸை மட்டும் தான் இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கிறோம். த கிரேட் இண்டியன் நாவல் 1991 ரிலீஸ் ஆச்சு, அந்த விருது காமன்வெல்த் ரைட்டர் ப்ரைஸ் அவார்டு அந்த நாவலுக்கு கிடச்சிது. அதுக்கடுத்து 2019 சாகித்ய அகாடமி விருது கொடுத்துருப்பாங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம், அண்ட் எரா ஆஃப் டார்க்னஸ் அப்படிங்கிற புத்தகத்துக்காக. எப்படி தாதாபாய் நவ்ரோஜி எழுதுன, ஸோ வறுமையும் பிரிட்டிஷ் ஆட்சி அல்லாத இந்தியாவும், பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் இந்தியா, எப்படி நம்மளுடைய வளங்கள்லாம் சுரண்டுனாங்க அப்படிங்கிறத தாதாபாய் நவ்ரோஜி கவர் பண்ணியிருந்தாரோ, அதே மாதிரி இந்தியாவை பிரிட்டிஷ்காரங்க எப்படிலாம் கொள்ளாடிச்சாங்க அப்படிங்கிறத திரும்ப வந்து மீட்ரு ஆக்கப்சன் எழுதியிருப்பார். அதுதான் த அன் எரா ஆஃப் டார்க்னஸ், த பிரிட்டிஷ் எம்பையர் இன் இண்டியா அப்படிங்கிற புத்தகம். 2019 சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்கிறாரு. அதுக்கடுத்து 2022 மிக முக்கியமாக பிரான்ஸ் நாட்டின் உயரிய விருதான செவாலியர் விருது வாங்கியிருக்கிறாரு இவருடைய பங்களிப்புக்காக. இவருடைய முக்கியமான புத்தகங்கள் லிஸ்ட்டு பார்த்தோம்னா, ஒய் ஐ ஆம் ஏ ஹிந்து 2018 ரிலீஸ் ஆச்சு, நான் ஏன் ஹிந்து அப்படிங்கிற புத்தகம். அப்போ நான் ஏன் அப்படிங்கிற சீரீஸில், நான் ஏன் நாத்திக நானேன்
அப்படிங்கிற பேரில் பகத்சிங் ஒரு புக் எழுதி வச்சுருப்பார். இங்கே ஒய் ஐ ஆம் எ ஹிந்து அப்படின்னு இவர் ஒரு புத்தகம் எழுதி வச்சிருக்காரு. அதுக்கடுத்தது பேரடாக்சிக்கல் பிரைம் மினிஸ்டர் சொல்லிட்டு ஒரு புக், 2018. இது பிரைம் மினிஸ்டர் மோடியை பற்றி எழுதப்பட்ட புத்தகம். நெக்ஸ்ட் ஒன் ப்ரைட் ப்ரெஜுடிஸ் அண்டு பிடியூட்ரி அப்படிங்கிற புத்தகம். ஸோ சசிதரோட ஒட்டுமொத்த ஸ்பீச் அண்ட் ரைட்டங்க மொத்தமாக தொகுத்து கொடுத்து வச்சுருப்போம். நெக்ஸ்ட் ஒன் த ஸ்ட்ரகிள் ஃபார் இந்தியா சோல், அப்போ இந்திய சுதந்திர போராட்டம் குறித்து எழுதப்பட்ட முக்கியமான புத்தகம். ரொம்ப ரீசண்டாக லாஸ்ட்டு ரிலீஸ் ஆனது அம்பேத்கர் எ லைஃப் அப்படிங்கிற புத்தகம். இது எதிர்பாருங்க, அம்பேத்கர் பற்றி நிறைய புக் எழுதியிருப்பாங்க. இப்போ ரீசெண்டாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிறது சசிதரூர் எழுதிய அம்பேத்கர் எ லைஃப் அப்படிங்கிற புத்தகம். அவருக்கு மார்ச் 9 பர்த் அனிவர்சரி. அடுத்து பேச வேண்டிய ஆளுமை யூரி ககாரின். ஸோ விண்வெளிக்கு சென்ற முதல் மனிதர்னு சொல்லி வச்சுருப்போம். சோவியத் யூனியனை சேர்ந்த விண்வெளி விஞ்ஞானி, ஸோ அறிஞர். ஸோ விண்வெளிக்கு சென்ற முதல் நபராக கருதப்படுபவர் யூரி ககாரின். April 12, 1961 தான் இவர் விண்வெளிக்கு சென்றார். ஸோ வாஸ்டாக் 1 அப்படிங்கிற விண்கலத்தில் தான் இவர் பயணித்தார். அவர் April 12, 1961 விண்வெளிக்கு சென்ற நாள் இருக்கு இல்லையா, விண்வெளியை சுற்றி வந்த நாள் இருக்கு இல்லையா, பூமியை சுற்றி வந்த நாள் இருக்கு இல்லையா, அதைத்தான் இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ஹியூமன் ஸ்பேஸ் ஃப்ளைட்னு கோட் பண்ணுறோம். ஸோ விண்வெளியில் மனிதர்கள் பறப்பதற்கான தினம், ஆர் விண்வெளி ஆராய்ச்சியில் மனிதர்களை வந்து அடுத்தடுத்து கொண்டு போன தினம், அதை கௌரவிக்கிறதுக்காக தான் April 12, 1961 இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ஹியூமன் ஸ்பேஸ் ஃப்ளைட் நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ யூரி ககாரினுக்கு March 9 பர்த் அனிவர்சரி. நெக்ஸ்ட் ஒன், ஜின்னா 14 அம்ச கொள்கை வெளியிட்டது March 9, 1929. அப்போ இந்த கொள்கை ஏன் வெளியிடப்பட்டது அப்படின்னம்னா, ஐயன் நம்மள கொஞ்சம் பின்னாடி போக வேண்டியிருக்கும். பிரியன் ஹெட் அப்படிங்கிற ஒரு பிரிட்டிஷ் அதிகாரி விடுத்த சவாலுக்கு பதில் சொல்கிற மாதிரி இந்திய தேசிய காங்கிரஸ் மோதிலால் நேரு தலைமையில் ஒரு குழு அமைச்சாங்க 1928. அந்த குழுவோட அறிக்கை தான் நேரு அறிக்கைன்னு கோட் பண்ணுவோம். ஸோ அது இந்தியாவிற்கான அரசமைப்பு திட்டம் குறித்து, அரசியலமைப்பு சட்டம் குறித்து ஒரு வரைவு அறிக்கை மாதிரி அப்போதைக்கு பேசப்பட்டுச்சான். அதை லக்னோ அனைத்து கட்சி காங்கிரஸ் அனைத்து கட்சி கூட்டத்தில் அறிமுகப்படுத்துகிறாங்க. அதில் முஸ்லீம் லீக்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. பெரும்பாலான கட்சிகள் அதை எதிர்ப்பு தெரிவிக்கும் போது அதை அப்படியே விட்டாச்சு. ஸோ 1928 கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டில் அதை காங்கிரஸ் கட்சி அது குறித்து விவாதிக்கிறாங்க, அதை ஆதரிச்சுக்கிறாங்க. நல்லா கவனிச்சுக்கணும், லக்னோ அனைத்து கட்சி கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது, பெரும்பாலான கட்சிகள் எதிர்த்தன, முக்கியம் முஸ்லீம் லீக் அதை நிராகரித்தது. காங்கிரஸ் கட்சியோட கூட்டம் தான் கல்கத்தாவில் நடந்திருக்கும், அதில் அந்த கொள்கை குறித்து விவாதிச்சிருப்பாங்க, ஏற்றுக்கொண்டிருப்பாங்க. அப்போ அதற்கு மறுப்பு சொல்ல வேண்டியது முஸ்லீம் லீக் கட்சியோட நோக்கமாக இருக்கும். ஸோ அதுக்கு அந்த மோதிலால் நேரு அறிக்கையின் அறிக்கைக்கு மறுப்பு சொல்கிற மாதிரி தான் ஜின்னா 14 அம்ச திட்டத்தை வெளியிட்டான்னு கொடுத்து வச்சுருப்போம் March 9, 1929. அதில் முஸ்லீம் மக்களுக்கான உரிமை, அரசியல் ரீதியான உரிமைகளை கோருதல், முஸ்லீம் நிலப்பரப்புகளுக்கு வந்து உரிய பாதுகாப்பு கோருதல், சட்டம் இயற்றுதல், சட்டத்தை திருத்தல் போன்ற அமைப்புகளெல்லாம் முஸ்லீம் மக்களுக்கான முன்னுரிமை வேணும், அவர்களுக்கான முன்னுரிமையை கொடுக்கணும் வலியுறுத்துகிற நோக்கத்தில் தான் March 9, 1929 அந்த 14 அம்ச திட்டத்தை வெளியிட்டார். டெல்லியில் நடந்த அனைத்து அகில இந்திய முஸ்லீம் லீக் மாநாட்டு கூட்டத்தில். ஸோ இந்த 14 அம்ச திட்டம்னு பார்க்கும்போது இன்னொரு 14 அம்ச திட்டம் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரலாம். பெரியாரின் 14 அம்ச சோசியலிச கொள்கைன்னு ஒன்று இருக்கும். ஸோ பெரியார் சோசியலிச கொள்கையை வெளியிட்டது 1932 பேசி வச்சுருப்போம். ஸோ 1931-32 அவர் சோவியத் நாடுகளுக்கான பயணம் மேற்கொண்டார். சிங்கார வேளரின் அந்த அறிவுரையின்படி அந்த பயணங்கள் முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் கம்யூனிஸ்ட் அறிக்கை குறித்து ரொம்ப அதிகமாக பேசுவார். பெரியாரும் சோசியலிச பாதையை பின்பற்றினார் சொல்லும்போது 14 அம்ச சோசியலிச கொள்கையை வெளியிட்டவர் பெரியார்னு இருக்கும். அப்போ 14 அம்ச திட்டம் ஜின்னாவுக்கு பிறந்தது, 14 அம்ச சோசியலிச திட்டம்னா பெரியாருக்கு பிறந்தக்கூடியது. இந்த மாதிரி ஒவ்வொரு நாளுக்குமான ஸ்டாட்டிக் ஃபேக்ட்டு, அது ஐஎன்எம், ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, எந்த சப்ஜெக்டில் இருந்தாலும் அந்த ஸ்டாட்டிக் ஃபேக்டெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து நிறைய கொஸ்டின் டிஸ்கன்ஸ்லாம் இருக்கும். இந்த டெய்லி ஃபேக்ட்டு ஒவ்வொரு நாளும் வந்துகிட்டு இருக்கும், அதை மறக்காமல் நீங்கள் தினமும் அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த நாளை தொடங்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த நாளில் நீங்கள் என்ன படிக்கலாம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஃபேக்ட்லாம் உங்களுக்கு யூஸ் ஆகும். தேங்க்யூ.